திமுக கொடுத்த அசைன்மெண்ட்ல ஃபெயிலியர் ஆனது பட்டாளம் கட்சி பிஜேபி வந்தது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திமுகவும் திமுக கூட்டணியும் வாய்க்கு வந்தபடி இப்போ கொங்குல வந்து செந்தில் பாலாஜி ஒரு கொங்கு மண்டலத்துக்குரிய டாப் ஹீரோவா இருந்தாரு. இப்போ அவர் சிறையில இருக்காரு. அந்த இடத்துல கரூர்ல போட்டிடாம அண்ணாமலை கோவையில போட்டிடுறாரு. அண்ணாமலைக்கு பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாமா சார்? செந்தில் பாலாஜி சிறையில இருந்து ஆப்ரேட் பண்றாரு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கா அண்ணாமலைக்கு? சார், வேட்பாளர் பிரச்சாரத்துல போறாங்க, அவங்கள பின்தொடர்ந்து செய்தியாளர்கள் வருவதில் என்ன தவறு இருக்கு? தவறுனு இல்லையா? இல்ல, தவறு. அவங்கள வந்து விரட்டுறாரு, சேனல் நிர்வாகத்துக்கு போன் அடிச்சு பேசுறாரு. அமர் பிரசாத் ரெட்டியா யாருமே ஏத்துக்கலங்கிறாங்களே பாஜக. மத்தவங்க பணம் கொடுக்குறாங்கன்னா நம்ம அந்த கொடுக்காம இருந்தாலும் அந்த வார்த்தையை பேசணும். சென்னையில பிஜேபின்னு ஆளே கிடையாதுங்க, ஒரு ஆளு கூட கிடையாது, ஒரு ஆளு கூட கிடையாது. அண்ணாமலை நிற்க மாட்டேன்னு ஆரம்பத்தில் சொன்னார். ஏடி ராகவனுக்கு மட்டும் இல்ல சார், தடா பெரியசாமிக்கும் கூட இன்னைக்கு வந்து அவர் டெல்லி எடுக்கிற முடிவு தான். அப்போ இவ்வளவு வருஷம் வேலை பார்த்தா ஒரு ஆர்எஸ்எஸ் ஊழியர் இருக்கும், பாஜக நிர்வாகிக்கும், பாஜக என்ன செய்ய போகுது? அதனாலதான் சார் திராவிட கட்சி தேர்தல் பத்திரத்துல கம்மியா பணம் வாங்கிடுறாங்க பிஜேபி. சார், ஒரு சார், கருப்பு பணத்தினுடைய ஜங்ஷன் பாக்ஸ் தமிழகம் தான் சார். பிஜேபி ஒரு இஸ்லாமிய அமைச்சர் இருந்தார், அவரே நீங்க எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மாவையும் ஆதரிச்சு அந்த அவ்வளோ பெரிய கட்சியவே அழிச்சிட்டீங்களே சார். சார், ஒரு விஷயங்களுங்க, இந்த வரையிலும் பிரிந்த அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் பிஜேபியுடைய எண்ணம். பிரித்து பார்க்க வேண்டும் நிலைப்படல. பிரித்து பார்க்க பேசுறாங்க, பிரித்து அதெல்லாம் கிடையாது சார். பிரித்து மூக்குன்னு தான் தும்மல் இருக்குதான் சார் செய்யும். எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? இன்னைக்கு அதிமுகவை பிரித்து பிஜேபியிடம் தனிப்பட்ட எலெக்ஷன்ல வந்து ஓட்டு ஸ்ட்ரென்த்தை குறைக்க வேண்டும் சொல்லி தேமுதிகவையும் பட்டாளமுழு கட்சியும் ஒருங்கிணைந்து அதிமுகங்க கூட்டி போயிருங்க சொல்லி திமுக கொடுத்த அசைன்மெண்ட்ல ஃபெயிலியர் ஆனது பட்டாளமுழு கட்சி பிஜேபியில் வந்தது. பாரதத்தின் பிரதமர் மோடி அவர்களுடைய தனித்துவமான ஒரு நல்ல இனத்துல தான் திராவிடம் இல்லாத ஒரு தேசியம் வளர வேண்டும், பட்டாளமுழுச்சி வர வேண்டும், மாங்கனியும் தாமரை இணைந்து தமிழகத்தை வளம் பெற வைப்போம் என்று பாஜக செய்த அந்த கூட்டணியால் தான் இன்று பொறுத்து கொள்ள முடியவில்லை. திமுகவிலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை, அதிமுகவிலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இதெல்லாம் பாட்டாளமுழுச்சுடைய ஃபவுண்டரான ராமதாஸ் தெளிவாக கூறியுள்ளார். திராவிடத்தையும் வீழ்த்த வேண்டும், தேசியம் வளர வேண்டும் என்ற நல் எண்ணம் உள்ளது. இவர் தான் அதுக்கு முன்னாடி பல அரசியலில் வந்து திராவிட கட்சியோட கூட்டணி வச்சிருந்தார். வைகோபால்சாமி பேசின ஒவ்வொரு கலைஞரை பற்றி என்ன பேசினார்? ஈழத்தமிழரை கொண்டு குவித்தார்கள், அப்படிப்பட்ட கொண்டு குவித்த காங்கிரஸ் அப்ப இதுவும் நாளைக்கு. ஆமா சார், இதே ராமதாஸ் வைகோபால்சாமி சொல்லுவார். வைகோபால்சாமி திமுக பேட்டி பேசுவதும் வைகோபால்சாமி திமுக பேட்டி பேசுவதும் வைகோபால்சாமி அண்ணா காங்கிரஸை பற்றி விமர்சித்ததும் சரி என்றால் ராமதாஸ் பேசுவதும் சரிதான். அரசியலில் நிரந்தர நண்பனும் அல்ல, நிரந்தர பகவனும் அல்ல, கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது ஒரு எம்பி தேர்தலிலும் ஒரு சட்டமன்ற தேர்தலும் திமுகவும் பாஜகவும் கூட்டணி உள்ளதா இல்லையா? அன்றைய முரசொலியில் கலைஞர் எழுதினார், ஆர்எஸ்எஸ் இயக்கம் மட்டும் தேச விரோதமான இயக்கம் அல்ல, நம்முடைய திக எப்படி மக்களுக்கு பணியாற்றுகின்றதோ அதே போல் ஆர்எஸ்எஸும் மக்களுக்கு பணியாற்றுகிறது எழுதினாரா இல்லையா? அப்ப அன்னைக்கு நல்லவா இப்ப நாராவைன்னு சொல்ல முடியுமா? இது ஒரு படத்துல வந்து வடிவது. அதுதான் ராமதாஸ் அப்படி பின்னாடி சொல்றது வாய்ப்பு இருக்கு சார். திரும்பவும் சொல்றேன், அரசியலின் நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர பகவனும் அல்ல, பக்குவமாக பயணித்தால் அரசியல் இன்னைக்கு இன்னைக்கு உள்ள அரசியல் யாரும் நாகரிகமாக பேசலை. தனி மனித விமர்சனம், தனிப்பட்ட விமர்சனத்தில் பணிச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க. அதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திமுகவும் திமுக கூட்டணியும் வாய்க்கு வந்தபடி ஆட்சி அதிகாரம் தங்களது கையில் உள்ளத காரணத்தினால தான் மமதையிலும் அந்த பதவி என்ற ஒரு இதுலேயும் வந்து இன்னைக்கு பிஜேபியை சகட்டுமேல பேசுகிறாங்க, பட்டல் முடிச்ச சகட்டுமேல பேசுகிறாங்க, ஒரு தலைவரையே ரெட்டை வந்து தரங்கட்டி பேசுறாங்க. இன்னைக்கு அனுராதாகிருஷ்ணன் எவ்வளவு கேவலமா பேசினாரு பிரதமரை, ஏன் நம்ம உலக வளர்ச்சித்துறை தாமா அன்பரசன் எவ்வளவு கேவலமா பேசுறாரு, ஆர் எஸ் பரத் எவ்வளவு கேவலமா பேசுறாரு, ஆர் ராசா எவ்வளவு கேவலமா பேசுறாங்க, கனிமொழி அம்மார் எவ்வளவு கேவலமா பேசுறாங்க, உதயநிதி ஸ்டாலின் எவ்வளவு கேவலமா பேசுறாங்க, முதலமைச்சர் பிஜேபி எப்படி எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. அப்ப இதெல்லாம் மக்கள் பார்த்துருக்கிறாங்க சார். பேச்சாற்றலுக்கு ஒரு பண்பாடு இருக்க வேண்டும், பேச்சும் சொல்லும் பொருளும் ஒரு நேர்மையாக இருக்க வேண்டும். தேர்தல் முடிவுகள் தான் தெரியும், கண்டிப்பாக தெரியும். மக்கள் திராவிடத்தை புறக்கணிப்பார்கள், மக்கள் தேசியத்தை ஆதரிப்பார்கள், தேசியத்தை ஆதரிக்க வேண்டும் மக்கள் பாஜகவுக்கு வாக்களிப்பார்கள். சார், இப்போ கொங்குல வந்து செந்தில் பாலாஜி ஒரு கொங்கு மண்டலத்துடைய டாப் ஹீரோவா இருந்தார். இப்போ அவர் சிறையில இருக்காரு. அந்த இடத்துல கரூர்ல போட்டிடாம அண்ணாமலை கோவையில போட்டிடுறாரு. அண்ணாமலைக்கு பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாமா சார்?
செந்தில் பாலாஜி சிறையில இருந்து ஆப்ரேட் பண்றாரு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கா அண்ணாமலைக்கு? விருதுநகர்ல பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் அங்கதான் போட்டியிட போறேன்னு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் சரவகுமார் கட்சி அவர் கட்சியை கலைச்சிட்டு பிஜேபி வந்தனா ராதிகா சரவகுமாருக்கு அவர்களுக்கு விருந்தினர் கொடுத்துருக்காங்க. ஸோ ராம சீனிவாசன் மதுரையில் நிற்கிறாரு. கடலூர் எதிர்பார்த்துருந்த அஸ்பத் அம்மன் அவர்கள் இன்றைக்கி திருவண்ணாமலையில் நிற்கிறாரு. அதே போல தான் வந்து தலைமை எது முடிவு எடுத்துள்ளதோ அதுக்கு தான் அண்ணாமலையும் கட்டுப்படுவார். இன்று சிறைச்சாலையில் உட்காந்து அங்கிருந்து ரிமோட் செய்கின்றார் வந்து வாழும் புத்தன், உங்கள் செயலான வாழும் புத்தனாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி. ஆகவே சிறைச்சாலையிலிருந்து அவர் அங்கேருந்து ரிமோட் பண்ணுறாரு, யார்கிட்ட எவ்வளோ பணம் கொடுக்க என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க. ஆகவே இவர்களுக்கெல்லாம் ஒரு விஷயங்களுங்க சார். அதான் சார், அந்த பயம் வந்துருச்சு அண்ணாமலைக்கு. அண்ணாமலைக்கு எந்த பயமும் கிடையாது. அண்ணாமலை கோயம்புத்தூரில் வந்தனால இன்றைக்கி இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் போச்சுன்னா திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டு சேர்ந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ஸ்டார் கேண்டிடேட் நிற்கக்கூடிய பாஜக கூட்டணியில் ஸ்டார் கேண்டிடேட்டை எப்படி தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து அவர்களே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பயம் பயம் பயம். இந்த பயத்திற்கு காரணம் பாஜகவின் சாதனை சாதனை சாதனை. ஆனால் இவர்களிடம் இவர்கள் மக்களிடம் சென்றால் அண்ணா திமுக வேட்பாளருக்கு எங்கேயும் ரோ வேல்யூ. திமுக வேட்பாளர் சொல்லி பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அதிமுக வேட்பாளர் தான் அண்ணாமலை எதிர்த்து அடிச்சு நவுத்துறாரு அவர். சார் ஒரு விஷயம் சார், தேர்தல் களம் இது தேர்தல் விழா. விழாவில் தான் வெற்றி பெறுவதற்காக இன்னொரு வேட்பாளரை கமெண்ட்ஸ் பண்ணதில் அதில் என்ன இது இருக்குது சொல்லுங்கள். அதனால் தேர்தலில் வெற்றி தோல்வியிலும் சகஜந்தான். ஆகவே இன்னைக்கு ரெண்டாவது இருக்கிறாரா சார் அண்ணாமலை? எது நீங்கள் என்னென்னா யோக்கியம் வரான் செம்படுத்து உள்ள மாதிரி கதை இருக்குது. ரெண்டு காது இல்லாதவன் பார்த்து ஒரு காது இல்லாத பார்த்து குறை சொன்ன கதை மாதிரி இருக்குது. இல்லை அண்ணாமலை பிஜேபி அண்ணா பணம் கொடுக்க வேண்டிய அவரே சொல்லிட்டு இருக்கிறார். தான் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாகேந்திரன் மட்டும் கொடுக்கலாம். அந்த பணம் நாகேந்திரன் உங்களுக்கு அவர் சொன்னாரா? அந்த பணம் செய்திகள் அப்படிதான் இருக்கு, வழக்கு அந்த மாதிரி தான் தொடர்ந்து செய்திகள் வருவாங்க. அப்போ நாங்க கூட வழக்கு அப்படிதான் அது ஓகே சார். நீங்க கூட ஜபர் ஜாதிக்கு பினாமி தான் சொல்லுவேன், நீங்க எடுத்துக்க முடியுமா? ஜபர் ஜாதிக்கு ஃப்ரெண்டும் சொல்லுவேன், நீங்க எடுத்துடுவீங்களா? இல்லை சமூகம் எடுத்து கொடுக்குமா? ஆகவே யாரு தவறு இருந்து வளர்ச்சி இருந்தாலும் இல்லை சார், யாரு தவறு செய்தாலும் தவறு தான். ஆகவே அந்த பணம் நயனார் நாகேந்திரன் இல்லை என்று அவர் சொல்லுகின்றார். ஊடகம் அதை வந்து இன்னைக்கு வாய் புளித்ததா மாங்காய் புளித்ததான்னு அவர்களுக்கு இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு திமுகவை பொறுத்தவரையிலும் ஆளுங்கட்சிக்காரங்க அவங்க எந்தெந்த வழியாக எங்கெங்கே பணத்தை சேஃப்டி பண்ணிருக்கானு உங்களுக்கு தெரியாது சார். ஒருவேளை இருந்தால் என்ன சார் பண்ணியிருப்பாங்க? இது சார் நாகேந்திரன் பணமாக இருந்தால் ஒருவேளை தேர்தல் ஆணையம் எடுக்கிற முடிவுக்கு பாஜக கட்டுப்படும் அதில் எந்த அதனால சொல்கிறேன் நான். அதாவது இதில் வந்து நீங்கள் பயப்பட அவசியம் கிடையாது சார். இதில் வந்து விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. யாராக இருந்தாலும் மற்றவங்க பணம் கொடுக்குறாங்கன்னா நம்ம அந்த கொடுக்காம இருந்தால் தான் அந்த வார்த்தையை பேசணும் சார். ஒரு விஷயம் இந்த கேள்வி இல்லை சார், பாஜக ஓட்டுக்கு பணம் கொடுக்காது. கொடுக்குத்து வாங்குவது ஜனநாயகத்தை கண்ணதாசன் அதான் சொல்லுவார், முத்துரநங்கத்தேவரும் சொல்லுவார், பணம் கொடுக்கணும் தேச துரோகி, பணம் வாங்கணும் அதை விட தேச துரோகின்னு சொல்கிறாங்க. ஆகவே பணம் கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம். நீங்கள் பணம் கொடுக்காமல் நல்லவர்களை பார்த்து தேர்ந்தெடுத்தால் பிஜேபி தான் ஜெயிக்கும். பணத்தை கொடுத்து நீங்கள் ஓட்டு வாங்கினீங்கன்னா திமுகவுக்கு காமராஜரை அதாவது காமராஜருடைய வீழ்ச்சிக்கு அறுபத்தேழு காரணமே ரெண்டு ரூபா அப்ளை கொடுத்தாங்க ஐயா. 1967 உங்களுடைய காமராஜர் ஜெயிப்பதற்கு 2 ரூபாய் லஞ்சம் கொடுத்து பணம் கொடுத்து ஓட்டு வாங்கின திராவிட முன்னேற்ற கழகம் தான் சார். அன்னைக்கே 2 ரூபாய் கொடுத்து ஆசை காட்டும் போது இன்னைக்கு ஜனநாயகம் வந்து எல்லாமே பணநாயகத்தை தூக்கி பாதை போடுகின்ற நேரத்தில் 500 ரூபா 1000 ரூபாய் பார்வையில் அண்ணாமலை வந்து சரியான வேட்பாளர் சரியாக போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அண்ணாமலை ஒரு மாநில தலைவர். அண்ணாமலை நிற்க மாட்டேன்னு ஆரம்பத்தில் சொன்னார். அண்ணாமலை நிற்க வைத்தது டெல்லி பாஜக நிற்க வைத்துள்ளது. ஆகவே வெற்றி பெறுவார் என்பது டெல்லியினுடைய நம்பிக்கை, வெற்றி பெறுவார் என்பது அண்ணாமலை நம்பிக்கை, வெற்றி பெறுவார் என்பது எங்களுடைய நம்பிக்கை. வெற்றி கனியை ஊட்டுவது கொடுப்பது கோயம்புத்தூர் வாக்காளர்கள் கொடுப்பார்கள். இதுக்கு முன்னாடி பல தலைவர்கள் பாஜகவில் வந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறப்போ மற்ற தலைவர்களுடைய அப்ரோச் வந்து நல்லாயிருக்கும். அண்ணாமலை மட்டும் ஏன் சார் எப்போ ஏதாவது ஒரு கோளாறு கொடுத்துக்கிட்டே இருக்கு? அதாவது என்ன பிரச்சனை? நீங்கள் கேள்வி கேட்க போறீங்களே, கேள்வியை கேட்டால் போறவில்லையே, கேள்வி கேட்கறது மாதிரி போய் பிரச்சாரத்தில். ஆமாம் சார், வேட்பாளர் பிரச்சாரத்தில் போகிறாங்க, அவங்கள பின்தொடர்ந்து செய்தியாளர்கள் வருவதில் என்ன தவறு இருக்கு? தவறு ஒன்றும் இல்லையா? அதில் தவறு இல்லை. அவங்கள வந்து விரட்டுறாரு, சேனல் நிர்வாகத்துக்கு ஃபோன் அடித்து பேசுகிறாரு, இதில் என்ன இது மிகப்பெரிய தவறு இல்லையா? இல்லை, அதாவது ஒரு விஷயங்கள் சார், அதில் என்ன விஷயம்னா சேனல் நிர்வாகம் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டாக போட்டு நியமிக்கிறாங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா பாஜக எதிரான கருத்து போடுதலே குறியாக இருக்கிறாங்க. அப்போ என்னோட நோக்கம் என்ன? தவறான கருத்தை யாருமே போட? அது ஓகே சார், என்னோட நோக்கம் என்ன? நடந்த நிகழ்வு சார், ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஒரு தொலைக்காட்சி நடத்துகிற ஓனர் யார், ஓனருடைய கேரக்டர் என்ன, ஓனர் எந்த அரசியல் சேர்ந்த கட்சியை சார்ந்திருக்கின்றார் என்பது தேசத்தை ஆளக்கூடிய தலைவர்கள் கண்டிப்பாக தெரியாமல். ஆனால் அந்த துறையில் அந்த தொலைக்காட்சியில் பணிக்கக்கூடிய செய்தியாளர் அந்த அந்த துறையில் சார்ந்த பாலிசி என்பதை மறந்து தங்களுக்கு தேவையான அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் வரனால எனக்கு டிராஃபிக் ஆகுது, நீங்கள் வரனால என்னால் பிரச்சாரம் பண்ண முடியல,
நீங்கள் செய்தி எடுத்து போட்டால் எனக்கு ஓட்டு வந்துட போதான்லாம் பேசுகிறாரு அண்ணாமலை. அதாவது ஒரு விஷயம் சார், வந்து ஒரு தலைவர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருங்க, தமிழ்நாட்டில் 39 சட்டமன்ற பார்லிமெண்ட் தொகுதி இருக்குது. ஒவ்வொரு தொகுதியில் நிற்கிற பிஜேபி வேட்பாளருக்கும் சரி, பிஜேபி கூட்டணி வேட்பாளருக்கும் பாஸ் தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை தான் பிஜேபிக்கு. அப்படிம்போது எவ்வளோ டென்ஷன் இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ டென்ஷன், எவ்வளோ பிரச்சனைகள். நீங்கள் சாதாரண ஒரு வார்டு கவுன்சில் நிற்கும் போது எவ்வளோ டென்ஷன் நீங்கள் உள்வாங்கிறீங்க போது, ஒரு எம்பி எலெக்ஷன் சார், 39 பார்லிமெண்ட் தொகுதியில் பதிவு சொல்லணும் நீங்கள், இதில் உள்கட்சி பிற எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எல்லாமே அனலைஸ் பண்ணி செய்யும்போது சில நேரங்களில் சில மனிதர்கள் என்பது போல சில இதில் கொஞ்சம் பரபரப்பாக டென்ஷன் இருக்குது. பாஜகவில் உட்கட்சி பிரச்சனை ஏதாவது போயிட்டு, எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஒரே வேட்பாளர் மட்டும் டார்கெட் பண்ணி பிரச்சாரம் பண்ண பிரபலங்கள் போகிறதா ஒரு குற்றச்சாட்டுலாம் வருது சார். அதாவது ஒரு விஷயம் சார், அண்ணாமலை மட்டும் ஜெயிச்சா போல இல்ல, ஒரே ஒரு விஷயங்களுங்க, ஒரு ஸ்டார் வேப்பலன்னு இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா. கடந்த 10 நாளாக தேசிய தலைவர்லாம் வந்திருக்காங்க, ஜேபி நட்டா வந்திருக்காங்க, அது மாதிரி ராஜ்நாத் சிங் தலைவர் வராரு, அது மாதிரி சென்ட்ரலில் வந்து நாலு நாள் தமிழ்நாட்டில் வந்து 4 சென்டரை ரெடி பண்ணி அங்கே வேட்பாளர்லாம் வர வச்சு அது ஒரு இதாக வச்சு பிரைம் மினிஸ்டர் வந்து ரோட் ஷோ பண்ணுறாங்க வந்து. ஸோ தொகுதி வாரியாக பிரைம் மினிஸ்டர் போக முடியாது. ஸோ அதனால் அது ஒரு 4-5 தொகுதி சார்பில் ஒரு இடத்துல பண்ணுறாங்க. ஸோ பிரச்சாரம் என்பது வந்து ஒரு விஷயங்களுக்கு, இப்போ திமுகவுக்கு வேட்பாளர் 21 வேட்பாளர் நிறுத்திருக்காங்க, அவங்கள பொறுத்தவரைக்கும் யார் ஜெயிப்பான்னு அவங்களுக்கு ஓரளவுக்கு இப்படியே தெரியும். ஆனால் பிரச்சாரம் பண்ணாமல் இருக்க முடியாது. பிரச்சாரம் பண்ணும்போது தான் தேர்தல் விழா. இந்த விழாவில் நீங்கள் கோயம்புத்தூரில் அண்ணாமலையை மட்டும் டார்கெட் பண்ணி பாஜக முக்கிய நிர்வாகிகள் நகர்றாங்கன்ட்டு மண்டல அலுவ நிர்வாகிகள்லாம் ஏதோ உட்கட்சி பிரச்சனை போய், எந்த உள்கட்சி பிரச்சனை சார், அண்ணா திமுக அமர் பிரசாத் ரெட்டியை யாருமே ஏற்றுக்கலங்கிறாங்களே பாஜக சார். ஒரு விஷயம் சார், வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் கல்யாண வீட்டில் உட்காந்து சாப்பிட போகிறீங்க, இப்போ கிட்டத்தட்ட இனிப்பு ரகங்களே ஒரு 20 ரகம் வைக்கிறாங்க வச்சுங்களேன், உங்களுக்கு சுகர் இருக்கும், இனிப்பு நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, நீங்கள் என்ன பண்ண, வெறும் ரசமும் கொஞ்சம் போல் ரைஸும் வச்சு சாப்பிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆக மொத்தம் நீங்கள் அங்கே சாப்பிட்றீங்களா இல்லையா? அப்போது வந்து ஊறுகாய் பிடிச்சா நீங்கள் ஊறுகாய் சாப்பிட போகிறீங்க. ஊறுகாயிலே இஞ்சி ஊறுகாய் இருக்குது, மாங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், எவ்வளோ ஊறுகாரங்க இருக்குது. அதே போல் அமர் பிரகாஷ் ரெட்டி வந்து நீங்கள் இது பண்ணிட்டாங்கன்னா அவருடைய நீங்கள் பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் தான் சார் இருக்குது. வந்து எங்களுக்கு ஒன்றும் இல்லை, அதாவது சோனியா காங்கிரஸை பிடிக்கிறவங்களுக்கு சோனியா காந்தியை பிடிக்காது, பிஜேபியை பிடிக்காதவங்களுக்கு வாஜ்பாயை பிடிக்கும். ஸோ அதே போல் தான் யாரும் தலைத்தவர்களில் ஒரு காலகட்டத்தில் அமர் பிரகாஷ் ரெட்டியாக வந்து இன்றைக்கி அவர் அண்ணாமலையுடைய அவருக்கு பிடிச்சிருக்குது. அண்ணாமலை வந்து அமர் பிரகாஷ் ரெட்டி வச்சுருக்காங்க. அதே உள்கட்சியில் சொல்லுவங்களும் அமர் பிரகாஷ் ரெட்டியாக பிடிக்காதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு நம்ம என்ன பண்ண அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நான் வந்து 1984 ஆர்எஸ்எஸ் சிக்ஸ்னா முழுநேர ஓழியார், ஆர்எஸ்எஸ் என்னுடைய தந்தையார் ஏஆர் வேலுப்பிள்ளை இந்துமணி இயக்கத்தை 84 ஆரம்பிக்கும் போது காலம் சொண்ட தாலிங்கன் அண்ணா அவர்களும் காலம் சென்ற ராமகோபால் அவர்களும் இப்போ இருக்கிற நார்குளம் தொகுதி எம்எல்ஏவான எம்ஆர் காந்தி அவர்களும் என்னுடைய தந்தையாரான ஏஆர் வெள்ளப்பிள்ளை ஜெகனேசன் பற்றி வாசி செஞ்சாங்க. இந்துமணி இயக்கத்தை அங்கே ஆரம்பித்தோம். அப்போ இந்துமணி இயக்கத்தை அங்கே ஆரம்பித்தோம். அந்த அமைப்பு எனக்கு தான் சொந்தம், நாங்கள் கொண்டாட முடியாது. அன்றைக்கி 1980 வாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் பிஜேபின்னு ஆளே கிடையாதுங்க, ஒரு ஆள் கூட கிடையாது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வளசரபாக்கத்தில் அக்கே ஜெயராமன் என்பவரும் படப்பிள்ளையில் திரைப்பட நடிகை பண்டரைப்படி அக்கா மகன் அண்ணன் மகனான எம்எஸ் நித்யானந்தம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவர் தான் இருந்தாங்க அன்னைக்கு பிஜேபியில். ஆளே கிடையாது. இன்னைக்கு கடந்த ஒரு 15 வருஷமாக இன்னைக்கு ஒரு 10 வருஷம் தான் பிஜேபி ஆள் போல் மின்னி வலம் புரிவில் நிற்குது. எங்களுக்கு அதை பார்த்து அங்கே சந்தோஷப்படுறோம். ஆகவே எங்களுக்கு பதவி கொடுத்து அங்கே கேட்கல, தானாக வந்து சார். உங்களுக்கு ஒரு தலைவன் வருகிறனால தலைவன் மீது ஒரு ஈர்ப்பு வருகின்றது. ஒரு திரைப்பட நடிகர் விஜய் இருக்கிறாரு, கமலஹாசன் இருக்காரு, ரஜினிகாந்த் இருக்காருன்னா அவருடைய நடிப்பின் பால் கொண்டு அது மூலம் ரசிகரை இழுத்து தான் அவங்க ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க, ரசிகர் மன்றம் வச்சிருக்கிறாங்க. பட் அண்ணாமலை வந்து சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்தவர், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. இந்த பிஜேபி வேணும்னு சொல்லிட்டு இருந்தால் ஒரு பிஆர்எஸ்ல வந்து ரசிகம் பண்ணிட்டு இந்த பிஜேபி இணைகிறாங்க, துணைத்தலைவராக வராரு, ஒரு வருஷத்துலேயே தலைவராக ஆகிறாரு. இப்போ ஜூன் மாதம் அந்த மாதத்தோட 3 காலம் வந்து பூர்த்தி ஆகின்றது. இனி அவரே அடுத்தது எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்களா இல்லையான்பு டெல்லி பிஜேபி தான் முடிச்சுக்கணும். இந்த டெல்லி பிஜேபினா அடுத்து இந்த வெற்றி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவர் மீண்டும் தலைவர் ஆகணுமா? இல்லை, அது டெல்லி எடுக்கிற முடிவு, இது எங்க கையில் ஆகிறது கிடையாது. டெல்லி கருத்து கணிப்பு இல்லை சார், டெல்லி வாய்கள் இல்லை சார், ஒரு கருத்து வாய்களில் வந்து கருத்து கேட்பாங்க. பட் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் டெல்லி எடுக்கிற முடிவு தான். தேசிய கட்சிகள், அது காங்கிரஸாக இருந்தது சரி, கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தது சரி, பகுஜன் சமாஜ் கட்சியாக இருந்தாலும் சரி, பிஜேபி வந்து டெல்லி எடுக்கக்கூடிய முடிவுக்கு அவர்கள் கட்டுப்படுவார்கள் சார். இப்போ பிஜேபியில் வந்து ஒரு தவறுதல் நடந்து அவர் கட்சியை விட்டு ஒரு நபரை வந்து நீக்கிட்டீங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு மாதிரி ஒரு எம்பி சீட்டு கொடுத்துருக்கலாம்ல கேடி ராகவனுக்கு, ஏன் சார் கொடுக்காம விட்டீங்க? அதாவது மக்கள் மனதில் மனநிலையில் மாறி இருக்கும். நீங்கள் எப்படி தெரியுமா, வந்து தமிழ்ச்சங்கம் தீர்த்து வைக்காத பிரச்சனை
தனி ஒரு மனிதனாக வந்த திருத்தத்தை தனிமையில் அவரும் ஆர்எஸ்எஸ் ஊழியர் நீங்கள் நீங்கள் எந்த அக்கறையோட கேட்குறீங்க என்பது தெரியுது. உள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற உள்ளே இருக்கிற அந்த அந்த இதய வேக்காடை ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தாங்க. இல்லை சார், நான் பல முறை உண்மைதான். ஆமாம் சார், உங்களுடைய ஆர்வம் பார்த்தீங்களா, அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வத்தான் கேட்குறீங்க பார்த்தீங்களா. அதாவது சும்மா போகிற ஆசாரிய நான் மல்லக்க படுக்கிறேன், எனக்கு ஒரு ஆப்படிச்சுட்டு போன மாதிரி இது கதை நீங்கள் சொல்கிறத பார்த்தா. அதாவது தேர்தல் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் கேட்டு ராகுன்னு ஒரு சீனியர் தலைவர், அவரோட அவர் மேலே இருக்கிற அந்த நன்மதிப்பு கொஞ்சம் அதிகம். ஆமாம், நன்மதிப்பு, அதாவது நன்மதிப்பா, இதாவது எப்படின்னா யோகியா வரான் செம்படுத்து உள்ள மாதிரி உங்கள் வார்த்தை இருக்குது. அதாவது நீங்கள் நீங்கள் நன்மதிப்பை கொண்டு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் இதில் வச்சு ஏதாவது குளிர் காக்கலாமா, இதை வச்சு நெருப்பை வச்சு பித்தை வச்சு அப்படி ஈர பேனாக்களையும் எப்படியோ புகைப்பட்டு வரலாமா, புகைப்பட்டு நாலு பேர் கண்ணை பிரசஞ்சிட்டு இருக்கட்டுமே நீங்கள் நினைக்கிறீங்க. கேட்டி ராகுவனுக்கு மட்டும் இல்லை சார், தடா பெரியசாமிக்கும் கூட இன்னைக்கு வந்து அவர் டெல்லி எடுக்கிற முடிவு தான். சீட்டு யாருக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்கப்படாது. மாநில நிர்வாகி பாஜக நிர்வாகிக்கும் பாஜக என்ன செய்ய போகுது. சித்தாந்தவாதி ஒருபோதும் இந்த மாதிரி துரோகத்தில் போக மாட்டார்கள். அப்படி பார்த்தால் நான் அப்படி பார்த்தா இந்த கட்சியில் வந்து நான் எவ்வளோ சீனியர், கண்டிப்பாக இந்த கட்சியில் எவ்வளோ சீனியர், என்னோடய தந்தையார் பேரை வந்து தமிழ்நாடு முழு எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக எவ்வளோ நாங்கள் சீனியர், சண்டை போடும் நாங்கள் தான் சண்டை போடணும், எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஏன்னா எல்லா எவிடன்ஸ் நாங்கள் வச்சுருக்கிறோம், யாருமே அன்னை கட்சியில் இருக்கும்போது நாங்கள் ஃபீல்டு நிற்கிறோம். அதனால தான் உங்களுக்கு பல தலைவர்களை வளசை ஜெயராமன் வடபண்ணை எதிர்த்து சொன்ன காரணால தான். ஆனால் இன்றைக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க கட்சியில் வந்திருக்காங்க. கட்சி அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் சார், மூக்குன்னு தான் தும்மல் இருக்க தான் செய்யும். ஒரு அரசியல் கட்சியில் 1000 பேர் வருவாங்க, சிலவருங்க சில நேரத்தில் அவங்க டைம் செல்லடா அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க. சிலவங்களுக்கு எதையும் தாங்கிக் கொள்ள மனப்போக்கம் இருக்க வேண்டும். இப்போ எதையும் தாங்கிக் கொள்ள மனப்போக்கம் இன்றைக்கி எந்த கட்சியிலும் இல்லை சார், எந்த கட்சியிலுமே இல்லை. எதையும் தாங்கிக் கொள்ள மனப்போக்கம் உள்ள தலைவர்கள் எந்த கட்சியிலும் இல்லை. எல்லாருக்கும் பணம் தேவையான நிலைப்பாடு இருக்குது. காரணம், இந்த பணம் என்ற நிலைப்பாட்டு உருவாக்கிய சிந்தனையை உருவாக்கியது திராவிட கட்சிகள் தான். இன்றைக்கி தமிழ்நாட்டை பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஒரு பிறப்பு சண்டை வாங்க போனாலும் 500. அதனால தான் சார் திராவிட கட்சி தேர்தல் பத்திரத்தில் கம்மியாக பணம் வாங்கியிருக்காங்க, பிஜேபி அதிகமாக. ஓஹோ, அப்போது மாட்டிங்கிட்ட ஒரே அமௌண்ட்டு லம்பா அமௌண்ட் வாங்கியிருக்கீங்களே, அதிமுக வாங்கியிருக்கேன். ஆனால் மாட்டின் எல்லா கட்சியுமே சார், மாட்டின் கொடுத்த பணம் அதிகமாக உயரத்தை எட்டது பிஜேபிங்க. மாட்டின் கொடுத்த பணம் திமுகவுக்கு இணைக்குது, ஆனால் மாட்டினுக்கு மருமகன்னு பொது வாடலில் தூக்குதல் செய்யலாட்டா அதை பிடிக்குது. அதானி அம்பானியுடைய நிறுவனங்கள் யாருக்குமே பணம் கொடுத்ததா ரெக்கார்டே இல்லை. அதாவது அமித்ஷா இது கொடுத்து சொல்லியிருக்காரு, கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக தான் இந்த நிலைப்பாடை நாங்கள் கொண்டு வந்துள்ளோம். ஆகவே பிஜேபி மலியில் கனமில்லை, வழியில் பயம் இல்லை, தெளிவாக சொல்லுகின்றார்கள் நாட்டு மக்களுக்கு கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும். அதிலேயே தான் நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். இன்றைக்கி மேற்கு வங்க திரிணாமுல் காங்கிரஸும் தமிழ்நாட்டில் திமுக அதே போல் வங்களதேவ இருக்கிறது பிஜேபிங்கிறேன். ஆமா சார், 50 காலத்தில் மூலை முடுக்கு இன்லீகல் ஆக எத்தனை 1000 கோடி பணம் வாங்கினாங்க, காங்கிரஸ் வாங்கியிருக்குது. இன்னைக்கு காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலத்தில் வாங்க இல்லையா? இன்னைக்கு சாதாரண சார், நீங்க வந்து அந்த பதினாறு தான் சார் கருப்பு பணத்தை ஒழிக்கதான் வாங்கியிருக்காங்க, தப்பு இல்லையா வந்து. ஸோ ஒரு கட்சி ஒரு தேர்தல் பத்திரத்தில் சார், ஒரு தேர்தல் பத்திரத்தில் தான் சார் ஒரு கம்பெனி கொடுக்குது, அவங்க ஒயிட்ல வாங்கியிருக்காங்க. கருப்பு பணத்தினுடைய ஜங்ஷன் பாக்ஸ் தமிழகம் தான் சார். இந்தியாவில் கருப்பு பணத்துடைய ஜங்ஷன் பாக்ஸ் தமிழகம் தான். 67 இன்னைக்கு வரும் கணக்கு பாருங்க. டிங்கிள் டீக்கிள் லாட் அடிச்ச திமுகவை சேர்ந்த எக்ஸ் இன்னைக்கு சிட்டிங் மினிஸ்டர்லாம். இதெல்லாம் சாரையாலை எத்தனை, கல்வி நிறுவனங்கள் எத்தனை, கல்லூரி அதிபம் நிறுவனங்கள் எத்தனை, மருத்துவக் கல்லூரிகள் எத்தனை, இவர்கள்லாம் சேர்ந்தால் நீட்டை ரத்து பண்ண காரணம் என்ன? தமிழ்நாட்டில் திமுக நடத்தலாம் மருத்துவக் கல்லூரி நடத்துகிறாங்க. நீட்டை ரத்து செய்தால் நோட்டை எண்ணலாம். இவர்கள் தமிழ்நாட்டு பாஜகலாம் இல்லைங்க, தமிழ்நாட்டு காட்டு லிஸ்ட் எடுங்க சார். நான் தமிழ்நாட்டை மட்டும் தான் சொல்கிறேன். தமிழகத்தில் இன்னைக்கு தொழில் ரீதியிலையும் பிஸ்னஸ் ரீதியிலையும் லீகல் இன்லீகல், லீகல் என்பது வேறு, இன்லீகலாக இன்றைக்கு ஆயிரக்கணக்கான திமுக பிரமுகர்களும் அதிமுகவர்களும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஹைவேஸு, பொதுப்பணித்துறை, பிடபிள்யூ, வாட்டர் ரிசார்ட்டு, நீர்வள ஏரி குளங்கள் தூர் வருவது, உள்ளாட்சி, ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, மெட்ரோ வாட்டராட்சி செய்யக்கூடிய பணிகள் செய்யக்கூடிய ஒப்பந்தர்கள் அனைவருமே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சரிசமமான மத்தியிலையும் இருக்குது சார்.
காட்டுங்க சார், தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து 40% கமிஷன் வாங்குறாங்க சார், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது சார், நீங்க வெளியிலேருந்து பார்க்காதீங்க சார், உள்ள வந்து பாருங்க சார். இப்போ டேக்ஸ் கட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம், இங்கே லஞ்சம் வாங்குறாங்க, வட மாநிலத்தில் எதுவுமே கட்ட மாட்டுறாங்களே சார். சார் ஒரு விஷயம் கேளுங்க சார், நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள மேட்ரு வாங்க, நீங்கள் இங்கேருந்து அங்கே போகிறீங்க, அங்கேருந்து இங்கே போகிறீங்க, தமிழ்நாட்டில் திராவிடம் ஒரு மாநில கட்சியை பேசுறீங்க, நான் உங்ககிட்ட தேசிய கட்சியோட கேள்வி வைக்கிறேன், அப்போ தேசிய கட்சியுடைய கேள்விகள் தானே முன்வைக்க போகிறோம். தமிழ்நாட்டை திராவிடம் என்று பேசி கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளும் நாட்டை சீர்லித்தது திராவிட கட்சிகள். இந்த சீர்லித்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி தேசிய தேசியம் வளர வேண்டும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நவோதயா பள்ளிக்கூடம் வரவழைத்து தமிழ்நாட்டில் உள்ள இள பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் பிஜேபி நினைக்கின்றது. இது உங்களுக்கு இது இந்த திட்டம் நல்லது இல்லையா சொல்லுங்க. இன்றைக்கு சிறுபான்மை சிறுபான்மை என்று சொல்லிக்கொண்டு திராவிட கட்சிகள் சிறுபான்மை மக்களை ஏமாற்றுகின்றார்களே, இந்த சிறுபான்மை மக்கள் கண்ட கனவு என்ன, இந்த சிறுபான்மை மக்கள் வளர்ந்த நிலைப்பாடு என்ன, இந்த சிறுபான்மை மக்களுக்கு என்ன வளர்ச்சி கண்டார்கள், இந்த சிறுபான்மை மக்களுக்கு பிற்படுத்தத்துறை மந்திரி கொடுத்தாரா அல்லது வருவாய்த்துறை மந்திரி கொடுத்தாரா அல்லது துணை முதலமைச்சர் கொடுத்தாங்களா இல்லையா, எல்லாம் நாடகம் தானே நடிக்கிறாங்க, இதைத்தான் சீமான் கேட்கிறாரு. அப்போ இவர்கள் வந்து இவ்வளோ இந்த விழாவாரியாக கேள்வி கேட்கிற மக்களை சிறுபான்மை மக்களை மதத்தால் பிரித்து சிறுபான்மை மக்களை கெடுதல் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கட்சிகள் தான். பிஜேபி ஒருபோதும் மாற்றம் தொட்டது பிள்ளையாக பார்க்கவில்லை. பிஜேபி ஒரு இஸ்லாமிய அமைச்சர் இருந்தார், அவரையும் நீங்க தூக்கிட்டீங்க. ஒரு விஷயம் சிக்கல சார், நீங்க இந்தியாவுடைய வளர்ச்சி நீங்க நெட்ல போய் பாருங்க, சிறுபான்மை மக்களுடைய திட்டங்கள், கல்வித்துறை, அவங்களுடைய வளர்ச்சிகள், அவங்களுடைய லோன்கள், அவங்களுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். கடந்த 2014 முன்ன ஒரு சர்வே எடுத்து பாருங்கள், 2014 பிஜேபி வந்ததுலேருந்து 2024 சர்வே எடுத்து பாருங்கள், யார் அதிகமாக கொடுத்தாங்க நீங்கள் பாருங்கள், அப்போ நீங்கள் பேசுங்க. கேடி ராகவனை அவரை எல்லாருமே மறந்துட்டீங்க, அதெல்லாம் பாருங்கள், எல்லா கட்சியிலையும் பணியில் வராரு. திருவள்ளூர் மாவட்ட பார்லிமெண்ட் தேர்தலில் அவரை இன்சார்ஜாக போட்டுக்கிறாங்க, தேர்தலில் சிறப்பாக பணியாற்றுகின்றார், சிறந்த ஒரு லெக்சர் அவர் வந்து எல்லா இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு, தேர்தல் பணியாற்றுகின்றார். 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுவார், வெற்றி போடுவார் வந்து நீங்களும் பொறுத்திருந்து பாருங்கள். இவ்வளோ நேரம் பல விதமான கேள்விகளுக்கு அருமையாக பதில் சொன்னீங்க, மீண்டும் நேவரஸ்டுடன் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம், நன்றி, வணக்கம்.